ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை பிப்ரவரி 2024. தலைப்பு: இனிமையின் குணத்தை தாரணை செய்து மதுசூதனின் பெயரை புகழடைய செய்யுங்கள் என்ற தலைப்பில் தந்தை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ராஜாவான நான் என் கட்டளைப்படி நடக்கின்றதா என்று சோதனை செய்து பாருங்கள். நீங்கள் மன்மனாபவா என்று கட்டளையிட்டால் மனமோ எதிர்மறையிலும் வீணானதிலும் செல்வது இனிமையான சுபாவமாக இருத்தல் வேண்டும் என்று கட்டளையிட்டால் பிரச்சனை அல்லது சூழ்நிலை அனுசாரமாக சூட்சுமத்தில் கூட ஆவேசம் அல்லது சிடுசிடு என்ற சுபாவம் வருகிறது என்றால் என்ன இவை கட்டளைப்படியா நடக்கிறது? நான் தான் வளைந்து கொடுக்க வேண்டும், நானே இறக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் உணவு பானத்தின் தாக்கம், அதிலிருந்து கூட நாம் விடுபட்டு இருக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது நாம் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு குழந்தைகளாக ஆகி தாயின் மடியில் வருவோம். தாயின் உணவு பானத்தின் தாக்கம் குழந்தை மீதும் ஏற்படுகிறது. அங்கு இந்த எந்த விஷயங்களும் இருக்காது, அங்கு எல்லாமே முதல் தரமாக இருக்கும். சத்யுகத்தில் நமக்காக தாய் உணவு எல்லாம் கூட முதல் தரமானதாக உட்கொள்வர். அது நமது வயிற்றில் வந்துவிடும். அங்கு இருப்பதே முதல் தரமான ஜென்மம். எடுத்தவுடனேயே உணவு பானம் எல்லாமே தூய்மையாக இருக்கும் சத்யுகத்தில். எனவே அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடு இந்த சங்கமயுகத்தில் தானே செய்ய வேண்டும். அப்பொழுது அப்படியானால் நாம் இப்பொழுது நம்முடைய உணவு குடிக்கும் பானம் எல்லாமே தூய்மையாக தூய்மையானவர்களுடைய கையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். ஆகவே இதனை அழகாக கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நமது நாக்கின் மீது மிகுந்த கட்டுப்பாடு கொள்ள வேண்டும். நாம் தேவதை ஆகி கொண்டிருக்கிறோம். எனவே உணவு பானங்கள் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும் என்பது புத்தியில் சதா இருக்க வேண்டும். நாக்கு சஞ்சலப்படக்கூடாது. தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சகோதர சகோதரியின் சம்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். பாருங்கள், இங்கு கூட எல்லா சென்டர்களிலும் அனைவருடைய சார்ட்டும் அதாவது பதிவேடும் வைக்க வேண்டும். பிறகு நாம் தினமும் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோமா? சகோதர சகோதரியின் என்ற சம்பந்தத்திலிருந்து கூட உயர்ந்து செல்ல வேண்டும். சகோதர சகோதரர் என்ற ஆன்மீக பார்வை மட்டும் வேண்டும். நாம் ஆத்மாக்களாகும், யாருடனும் குற்றப்பார்வை கிடையாது. சகோதர சகோதரி என்ற சம்பந்தம் கூட எதற்காக உள்ளது என்றால், நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாவீர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகளாவீர்கள். இந்த சங்கம யுகத்தில்தான் சகோதர சகோதரியின் சம்பந்தத்தில் இருக்கிறோம். எனவே விகார பார்வை நீங்கிவிட வேண்டும். ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும். சப்தத்திற்கும் அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். இதுபோல தங்களிடம் தாங்களே உரையாட வேண்டும். இது சூட்சும பயிற்சியாகும். இதில் சப்தம் செய்வதற்கான அவசியம் இல்லை. இதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதற்காக சப்தத்தில் வரவேண்டி உள்ளது. மேலும் தன்னை குழந்தைகளே எப்பொழுதும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு இருங்கள். நானும் எப்பொழுதும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களையும் விடுபட்டவராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/2/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம்: இனிமையான குழந்தைகளே, நான்
எப்பொழுதும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறேன். நான் குழந்தைகளாகிய உங்களை விடுபட்டவராக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்தா நிலையாகும். இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட வீட்டிற்கு செல்ல வேண்டும். கேள்வி: நல்ல முயற்சி செய்யும் மாணவர்கள் என்று யாருக்கு கூறலாம்? அவருடைய முக்கிய அடையாளங்களை கூறுங்கள். பதில்: யார் தன்னிடமே தனக்குத்தானே உரையாட அறிந்திருக்கின்றாரோ, சூட்சுமமாக படிப்பை பயிலுகிறாரோ, அவர்களே நல்ல புருஷார்த்தி மாணவர்கள் ஆவார்கள். புருஷார்த்தி மாணவர்கள், எனக்குள் எந்த ஒரு அசுர சுபாவம் ஒன்றும் இல்லையே, தெய்வீக குணத்தை எதுவரை தாரணை செய்துள்ளேன் என்று எப்பொழுதும் தங்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். சகோதர சகோதரன் என்ற பார்வை எப்பொழுதும் இருக்கிறதா? குற்றமான பார்வை, அதாவது கிரிமினல் பார்வை, சிந்தனை ஒன்றும் எழுவதில்லையே என்று அவர்கள் தங்களது பதிவேட்டை வைத்திருப்பார்கள். ஓம் சாந்தி. யாரெல்லாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்காக, அதாவது வீட்டிற்கு செல்வதற்காக புருஷார்த்தம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்காக அது அனைத்து ஆத்மக்களின் வீடாகும். இப்பொழுது நாம் இந்த சரீரத்தை விட்டு வீடு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். எனவே இந்த தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவர் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இதுவோ சீச்சி உலகமாகும். நாம் இப்பொழுது செல்ல வேண்டும் என்பதையும் ஆத்மா அறிந்துள்ளது. தூய்மை ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். மீண்டும் நான் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது உள்ளுக்குள் ஞான மனனம் செய்ய வேண்டும். வேறு யாருமே இப்பேற்பட்ட சிந்தனை வராது யாருக்குமே. நாம் சுயம் நமது விருப்பப்படி தூய்மையான சம்பந்தத்தில் புதிய உலகத்தில் வருவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் இந்த பழைய சீச்சி உலகத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய உலகம் பழைய சரீரத்தை விட வேண்டும். கடைசி நேரத்தில் எதுவுமே நினைவிற்கு வராத வகையில் அவ்வாறு தயாராக வேண்டும். பழைய உலகம் அல்லது நண்பர் உறவினர் ஆகியோர் நினைவிற்கு வந்தால் என்ன கதியாகும்? கடைசி நேரத்தில் மனைவி நினைவிற்கு வந்தால் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அல்லவா? எனவே தந்தையை பின்பற்ற வேண்டும். மேலும் குற்றப்பார்வை இருக்கிறதா என்று தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். நான் உங்களை சுயதரிசினி சக்கரதாரியாக ஆக்குகிறேன். அவர்கள் பிறகு கிருஷ்ணருக்கு சக்கரம் ஆகியவற்றை காண்பித்துள்ளார்கள். சுயதரிசன சக்கரத்தை எப்படி சுற்றுவார்? மாயாஜாலத்தின் விஷயமா என்ன? இது எல்லாமே நிந்திப்பதாகும் அல்லவா? அதுவும் அரைக்கல்பம் நடக்கிறது. எப்பேற்பட்ட அதிசயமான நாடகமாகும். இப்பொழுது சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்தா நிலையாகும். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம் பகுத்தறிவும் சக்தி மூலம் பாபாவை தெரிந்து கொண்டு அதிகாரியாகக்கூடிய விசேஷ ஆத்மாகுக. ஸ்லோகன்: சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனா சிரேஷ்ட செயலை செய்வதற்காகும். ஆகையால் எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஓம் சாந்த். இறைவனையே தியானிக்கிறேன். அனைத்து உயிர்களையும் ஆள்பவர் அவரே.
பாவங்களை அழிப்பவர் அவரே, ஞானத்தின் கடலானவர் அவரே, அருள்மிக்க ஒளியானவர் அவரே, மற்றும் பிரம்மாண்டத்தின் நாயகர் அவரே. நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். ஜோதி சுரூபமான அவரே, அசுர குணங்களை அழிப்பவர், தெய்வீக குணங்களை கொடுப்பவர், பஞ்சபூதங்களுக்கும் தலைவரான அவரே, எனது இதயத்தின் நாயகராவார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் தனது அலங்காரமாக கொண்டவர் அவரே, என்னை ஆட்கொண்டு அருள் பாலிப்பவர். நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் கருணை கடலானவர். அவர் எனது முக்காலத்தையும் அறிந்தவர். அவர் அமைதியின் கடலானவர். அவர் ஞானத்தின் கடலானவர். அவர் ஒருவரே அனைத்துமாக இருப்பவர். அவரே அண்டசராசரங்களின் அதிபதியானவர். நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவரே பரமாத்மா. அவரே இந்த மனித சிருஷ்டியின் விதையானவர். அவர் நிராகாரமானவர், பற்றற்றவர். ஓம் என்ற சப்தத்தின் மூலமானவர் அவரே. இந்த உலகை பரிபாலிப்பவரும் அவரே, அதை தனக்குள்ளே மறைத்துக் கொள்பவரும் அவரே. நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் மூன்று மூர்த்திகளுக்கும் தலைவரானவர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, தந்திரம், மந்திரம், உறக்கம், இவற்றின் பிரபாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் அழிவற்றவர். அவர் அமைதியின் வடிவானவர். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவர் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானவர். அவர் அனைத்திற்கும் மூலமானவர். சர்வேஸ்வரனாகிய அவரை நான் தியானிக்கிறேன். அவர் தனது படைப்பின் ஞானத்தை அறிந்தவர். அவர் ஆரம்பமும் முடிவும் அற்றவர். நமஸ்தே நமஸ்தே சதானந்த ரூபமே, நமஸ்தே நமஸ்தே தவத்தின் திருவுருவே, நமஸ்தே நமஸ்தே சுடர்விடும் புலிகே, நமஸ்தே நமஸ்தே பேரானந்த இறையே, நமஸ்தே நமஸ்தே. சோமநாத ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன உச்சயினியில் மகாகாலேஸ்வர கரையில் ஓங்காரேஸ்வர ஜார்கண்டில் வைத்தியநாத பீமநதியோரம் பீமசங்கர Thank you.
சிவா.